மாநில உரிமை மீது மத்திய அரசு கை வைக்க நினைத்தால் காங்கிரசுக்கு ஏற்பட்ட நிலைதான் பாஜகவுக்கும் ஏற்படும் என்று அதிமுக துணை ஒருங்கிணைப்பாளர் கே பி முனுசாமி எச்சரித்துள்ளார். நெல்லை அண்ணா பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், டிடிவி தினகரன் மற்றும் சசிகலா ஆகியோரிடம் இருக்கும் சொத்துக்கள் அனைத்தும் ஜெயலலிதாவை ஏமாற்றி கொள்ளையடிக்கப்பட்ட சொத்துக்கள் என்று தெரிவித்தார். மக்களுக்காக நல்ல திட்டங்களை கொடுக்கும் இடத்தில் முதலமைச்சர் பழனிசாமி இருப்பதாகவும் அந்த திட்டங்கள் அனைத்தையும் தடுக்கும் இடத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் இருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். ஒரே நாடு ஒரே மொழி, பல மொழிகள் இருந்தாலும் கூட உலக அளவில் அதிகமாக பேசக்கூடிய மொழி இந்தி மொழி, அதனால் அது ஆட்சி மொழியாக்கப்பட வேண்டும் என்று பேசியிருக்கிறார். அவருக்கு இந்த மேடையிலே ஒரு கருத்தை சொல்ல விரும்புகிறேன். ஒரு மாநிலத்தினுடைய உரிமை, ஒரு மாநில மக்களுடைய உணர்வு, ஒரு மாநில மக்களுடைய மொழி, ஒரு மாநிலத்தினுடைய மக்களுடைய கலாச்சாரம், இதன் மீது நீங்கள் கை வைப்பீர்கள் என்று சொன்னால் எப்படி 37 ராஜகோபாலாச்சாரி வீழ்ந்தாரோ, எப்படி 1967 காங்கிரஸ் இந்திய திருநாடு முழுதும் ஆட்சி இருந்தாலும் கூட மொழி மீது கை வைத்த காரணத்தினால் அந்த காங்கிரஸ் பேரியக்கம் எப்படி விழுந்ததோ அதே நிலை பாரதிய ஜனதா கட்சிக்கும் பொருந்தும் என்பதை நான் இங்கே கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள சத்யம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே சத்யம் தொலைக்காட்சியோட சமூக வலைத்தளங்களையும் ஃபாலோ பண்ணுங்க.